அனைத்து பக்கமும் இயற்கையால் சூழப்பட்ட அழகிய பிரதேசமாக காட்சியளிக்கிறது. இங்கே கடல் மட்டுமல்ல, ஆறுகள், குளங்கள், பச்சை வயல் வெளிகள் மற்றும் மலைகள், குன்றுகள் என வளங்கள் ஆங்காங்கே கொட்டி கிடக்கின்றன. இவ்வளங்களையெல்லாம் அடுக்கடுக்காக கூறிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு இயற்கை வளம் கொண்டது எமது பிரதேசம். இது இருப்புக்கான எமது பார்வை. மட்டக்களப்பு மாவட்டத்தின் வடபுற எல்லையில் அமைந்திருக்கிறது மாகரை பிரதேசம். மெல்ல மெல்லமாய் இழக்கப்பட்டு வரும் பிரதேசம் இதனுடைய தனித்துவத்தையும் இதனுடைய பண்பாட்டியல் மரபுகளையும் பேணி பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை அல்லவா? பாருங்கள், இந்த கதைகளுக்குள் உங்களை அன்போடு அழைத்துச் செல்கின்றோம். மாகரையில் அப்படி என்னதான் நடைபெறுகிறது? பாருங்கள், பார்ப்போம். இல்மனை கம்பெனி மக்களின் அறியாமையை பயன்படுத்தி மக்களை முட்டாளாக்குகின்ற வகையிலே இந்த திட்டத்தை அவர்கள் செய்ய நினைத்தார்கள். இதற்கான காணிகளை அவர்கள் கொள்வனவு செய்கின்ற பொழுது மக்களிடம் பொய்களை அவிட்டு விட்டார்கள். காணிகளை நாங்கள் இயற்கையான மரங்களை நடுவதற்காகவே பயன்படுத்துகிறோம். அவர்கள் உதாரணமாக சுட்டிக்காட்டியது மட்டக்களப்பு பிரதேசத்திலே நாமலடி போன்ற இடங்களிலே சவுக்கு மரங்களை நாங்கள் கரையோர பிரதேசங்களை நடுகை செய்திருக்கின்றோம். அதே போன்றுதான் இந்த கடற்கரை பிரதேசங்களிலும் சவுக்கு மரங்களை நடுகை செய்ய இருக்கின்றோம். நீங்கள் இந்த காணிகளை எங்களுக்கு தராவிட்டாலும் கூட அரசாங்கம் இதனை கைப்பற்றி எங்களுக்கு தந்துவிடும். ஆகவே இப்பொழுது நீங்கள் இந்த காணிகளை தருவதன் மூலம் சிறிதளவு பணங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் அரசாங்கம் சுவீகரித்தால் உங்களுக்கான பணங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற விளக்கத்தை மக்கள் மத்தியிலே கூறிய பொழுது இந்த மக்கள் அறியாமையின் விளைவாக அந்த காணிகளை அவரிடம் கொடுத்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் பின்னால் செய்ய போகின்ற இந்த நாசகார செயற்பாடு தொடர்பாக மக்கள் சற்று மறந்திருக்கவில்லை. இல்மனை கம்பெனி என்ற போர்வையிலே மிக பெரும் அழிவை இவர்கள் இந்த கடற்கரை பிரதேசங்களில் செய்ய போகின்றான் என்பதை மக்கள் சற்று மறந்திருக்கவில்லை. அவ்வாறு அறிந்திருந்தால் இந்த காணிகளை எந்த காரணத்துக்காகவும் மக்கள் கையெழுத்திருக்க மாட்டார்கள். இந்த பேர் சுப்பிரமணியம், மீனவ கூட்ட சங்க தலைவர். எங்களை பிரதேசம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கதிரவெளி என்னும் கிராமம். இதுல மூன்று கிராமம் இது ஒன்று இணைந்தது, கதிரவெளி, புதூர், புச்சாகனிகள். இதுல வந்து 2012 ஆண்டு இளமையின் மண் எடுக்கண்டு வந்து பல ரகசியங்களை காசை கொடுத்து வாங்கி கொண்டு பேரை வேலையை தொடங்க ஆரம்பித்தாங்க. மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் செய்து அந்த ஆர்ப்பாட்டம் செய்த மக்களை கொஞ்சம் பேரை கொண்டு போய் கோர்ட்லையும் வழக்கு போட்டு இந்த வழக்கு இன்னும் முடிவடையும் இல்லை. எங்களை இதில் மண் எடுக்கிறதால கடல் நீர் உள்போகும். கரவலை 7 கரவலை இருக்கு. இந்த 7 கரவலை எங்கே தொழில் செய்யும்? 220 மீட்டர் ஒரு வளக்கி பாடு. அப்போ 7 பாருங்கள் எவ்வளவு. இந்த 7 கரவலையிலையும் ஒரு கரவலையில 25 பேர் நிற்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடையாது. அது இல்லாமல் போகுது முற்றாக. அடுத்தது கடற்கரை ஓரத்தில் பயிர் செய்கிறாங்க. வெள்ளி, கத்தரி, கொச்சி இப்படி பயிர் செய்கிறேன். அந்த பயிர் செய்கையெல்லாம் இல்லாமல் போகும். இந்த உப்பு தண்ணி வந்து இதில் கலக்கப்பாடு. மக்கிய ஆள் கிணறு 2 கங்கையிலிருந்து 30 மீட்டருக்கு இங்கே ஆள் கிணறு 2 பெட்டுறாங்க. அதை வெட்டி அதில் தண்ணி இழுக்கும் போது இங்கே கிணத்து வர சொல்லி அல்ல கூட்டிக்கிட்டு போய் கையெழுத்து வாங்கி இருக்கிறாங்க. இந்த தொழில் விருப்பம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அப்படியும் செய்ய வைக்கிறேன். செய்வச்சு எப்படியும் எடுக்க தான் பார்க்கறாங்க. எந்த காரணத்தை கொண்டும் இதை எடுத்தால் கயிறவழியில் முக்கவாசி சனம் உடம்பு வெளியே நிலைமை ஏற்படும். இப்போதைக்கு இல்லை, ஆரம்பத்தில் வராது, பின்னுக்கு அந்த நிலைமை வரும். எங்களுக்கு ஒரு ஆய்வாளர் ரிப்போர்ட் தந்துரு. அந்த ரிப்போர்ட் எங்ககிட்ட இருக்கு. அதே போல பாதிப்பையும் போட்டு இந்த கரையோரத்தில் அவரதில் அந்த அவங்க மண் சுத்திகரிப்பு வேலையை செய்யக்கூடாது. அதுக்கு கெமிக்கல் பாவிச்சு தான் செய்வாங்க. செய்யும்போது அந்த புழுதி எவ்வளோ ஊருக்குள்ளே தான் அடிக்கும். கடற்காத்துக்கு ஊருக்குள்ளே அடிக்கும். ஊருக்குள்ளே அடிக்கக்குள்ள இவ்வளோ பேருக்கு என்னென்ன நோய் ஏற்படும். எனவே இதை முற்றாக இதுள்ள மக்கள் விரும்பலை. ஒரு சிலர் காசுக்கு அடிமைப்பட்டு காசை வாங்கிட்டு இப்போ கையெழுத்து கொடுப்பாங்க. கதிரவெளி கிராம அபிவிருத்தி சங்கத் தலைவர். எங்களோட கிராமத்தில் நெடுங்காலமாக இல்மனைட் என்ற போர்வையில் ஒரு கனிய மணல் அகழ்வதற்காக ஒரு தனியார் கம்பெனி உண்டு. கதிரவெளி கிராமத்துக்கு வந்து கொண்டிருக்கு. அந்த கம்பெனி எங்களோட கடலோரங்களில் இருக்கிற இல்மனைட் மண்ணை அகழ்ந்து அந்த இடத்திலே சுத்திகரித்து வெளியிலே ஏற்றுமதி செய்கிறதுக்காக வந்திருக்கு. ஆனால் அந்த 2012 ஆண்டு காலப்பகுதியில் வந்த நிறுவனம் அது இதுவரையில் சனங்கள் பாரிய பல ஆர்ப்பாட்டங்கள் செய்து இதுவரையும் தடுத்து வச்சிருக்கு. இப்போவும் சனங்களுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. அந்த
இல்மனை தொழிற்சால வார்த்தால் அதை எங்களோட சனம் எதுவுமே விரும்பலை. அதால் பாதிப்பினோட இது அபிவிருத்தி என்ற போர்வையில் எங்களோட சனத்துக்குள்ளே இதை கொண்டு வராங்க. ஆனால் நான் எங்களோட சனமும் நாங்களும் விரும்பலை. இதால் பாதிப்பினோட சுகாதார பாதிப்பு. அடுத்தது நிலத்தடி நீரை நம்பித்தான் இந்த சனங்கள் குடியிருக்கு. அப்போ அந்த நிலத்தடி நீர் மாசடையும். அடுத்தது நாங்கள் இருக்கிறதும் கடலோரத்துக்கும் எங்களோட மெயின் ரோட்டுக்கு இடையில் வந்து 800 மீட்டருக்குள்ள நாங்கள் எங்களோட சனம் இந்த 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடியிருக்கு. இந்த இடத்துல எங்களோட பாடசாலை அமைஞ்சிருக்கு. இதால் பாடசாலை செல்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனை, இதால் சுற்றாடல் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த இல்மனைட்டை எதிர்க்கிறோம். இது ஒரு எங்களுக்கு ஒரு அபிவிருத்தி இல்லை. இது எங்களோட கிராமத்தை சீரடிக்கிற ஒரு செயல்பாடு என்பதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மிகப்பெரும் அச்சுறுத்தலாக மாறி நிற்பது ரால் பண்ணை அமைப்பு. பாகரை பிரதேசம் என்பது இயற்கையாகவே மீன்கள், ரால்கள், நண்டுகள் இனம் பரப்பக்கூடிய, அதிகமாக வளரக்கூடிய தட்பவெப்ப சூழலியல் காரணிகள் பாகரை பிரதேசத்திலே இருப்பதனால் மிக அதிக அளவான மீனினங்கள் பிடிபடுகின்ற பிரதேசமாக இந்த பாகரை பிரதேசம் காணப்படுகிறது. இந்த நாள் வருடாந்தம் பல தொன் எடையுள்ள மீன்கள் உள்ளூர் வெளியூர் தேவைகளுக்காக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த இறால் பண்ணை அமைப்பதன் மூலம் ஒரு சில முதலாளிகளை வாழ வைப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்களின் வயிற்றிலே அடிக்கின்ற வேலைகளை ஒரு சில தரகர்களும் அவர்களுக்கு பின்னால் ஒத்து ஊதுகின்ற அரசியல்வாதிகளும் கங்கணம் கட்டியிருக்கிறார்கள். உண்மையில் இந்த மக்களுடைய வாக்கை மாத்திரமே நம்பி அரசியல் செய்கின்ற இவர்கள் வாழ்க்கையை நினைத்து பார்க்க தவறுகிறார்கள். இதனால் இறால் பண்ணை எனும் போர்வையில் ஒரு சில அரசியல்வாதிகள் செய்யும் இந்த நாசகர செயற்பாடு காரணமாக ஒட்டுமொத்த மக்களும் மிகுந்த மனவலியையும் வேதனையையும் அனுபவித்து தொடங்கினார்கள். தயவு செய்து திட்டம் கைவிடப்பட வேண்டும். விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில முதலாளிமார்களை உருவாக்குவதற்காக இப்பிரதேச மக்களுடைய வாழ்வாதாரத்திலே கை வைக்கின்ற செயற்பாடுகளை உடன் நிறுத்தப்பட வேண்டும். இயற்கையாகவே அந்த மக்கள் காலங்காலமாக அனுபவித்து வருகின்ற, பின்பற்றி வருகின்ற மீன்பிடி முறைகளையும் அது சார்ந்த தொழில்நுட்பங்களையும் தாங்கள் பயன்படுத்தி செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதை விடுத்து இவ்வாறு நாசகார செயற்பாடுகளை செய்வதன் மூலம் இந்த மக்களுடைய இருப்பும் அவருடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாகும் என்பதே எமது கருத்தாகும். வணக்கம். எனது வீரா சுந்தரேஷ்வேந்திரன். மட்டக்களப்பு மாவட்டம் குரலப்பட்டு வடக்கு வாகரை பிரதேசத்தினை அண்மை காலங்களிலே இறால் பண்ணை செய்வதற்காக 3000 ஏக்கரிலே நிலவை செய்யப்பட்டு ஆரம்ப வேலைத்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த வேலைத்திட்டத்தை எமது வாகர பிரதேச மக்கள் முழுமையாக எதிர்த்து போராடி கொண்டு இருக்கின்றோம். இந்த இறால் பண்ணை வருமாக இருந்தால் 3000க்கும் மேற்பட்ட மீனவர் குடும்பங்கள் வாழ்வாதாரம் முழுமையாக அழிவடைகின்றது. அந்த ஆற்றை அண்டிய இடங்களிலே எங்கள் விவசாயிகள் வேளாண்மை செய்கின்ற காணிகள் இருக்கின்றது. வேளாண்மை செய்கின்ற நிலம் முழுமையாக உவர்த்தன்மையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த இறால் பண்ணை வருவதாக வந்தால் பெருமளவு காடுகள் அழிக்கப்படுகின்றது. அதாவது பொறுமதி வாய்ந்த காடுகள், பாலமரம், வீரை, நாவல் மரங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டு கண்டல் தாவரங்கள் முழுமையாக அழிக்கப்படும். ஆகவே இந்த திட்டம் வந்தால் ஒட்டுமொத்தமாக மீனவருக்கு மட்டும் பாதிப்பில்லை, ஒட்டுமொத்தமாக வாகர பிரதேச மக்களுக்கு பாதிப்போம். இந்த இறால் பண்ணை வார அண்மித்த இடங்களிலே வந்து மேச்சத்தரை இருக்கின்றது. எங்கள் மேச்சத்தரை அதாவது 27,000க்கு மேற்பட்ட கால்நடைகளின் மேச்சத்தரை இருக்கின்றது. இது முழுமையாக பாதிக்கப்படும். முழுமையாக இது பாதிக்கப்படும். அது மட்டுமின்றி சுற்றுச்சூழல், இந்த திட்டம் வந்தால் சுற்றுச்சூழலுக்கு முழுமையாக பாதிக்கப்படும். ஆகவே இந்த இறால் பண்ணை எங்களுக்கு வேண்டாம். அது மட்டுமின்றி சூழலை பாதிக்கின்ற, மீனவர் சமுதாயத்தை பாதிக்கின்ற, விவசாயிகளை பாதிக்கின்ற இந்த திட்டத்தை முழுமையாக நாங்கள் எதிர்க்கின்றோம். வணக்கம். நான் புச்சா கணிக்கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர். அதாவது எமது மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகர பிரதேசம் ஒரு இயற்கை வளம் மிக்க ஒரு பிரதேசம். எமது வாகர பிரதேசத்தினுடைய எங்களுடைய மக்கள் பிரதான தொழிலாக மீன்பிடி, கால்நடை, விவசாயம் எமது மக்களுடைய தொழிலாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் எமது வாகர பிரதேசத்தின் 1100 ஹெக்டேர் நிலப்பரப்பில் இறால் பண்ணை செய்வதற்காக நில அளவு திணைக்களத்தின் ஊடாக நில அளவு செய்யப்பட்டு அதற்குரிய கல்லுகள் நாட்டப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் எமது வாகர பிரதேசத்தினுடைய மக்களுடைய பிரதான தொழில் நன்னீர் மீன்பிடிப்பாகும்.
எங்களுடைய வாகர பிரதேசத்தினுடைய மக்கள் இன்றைக்கு பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள், அதே போன்று எங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய இந்த நன்னீர் மீன்பிடிப்பு பிரதானமாகவே காணப்படுகின்றது. அதனூடாக இந்த ராள்பண்ணை வருமாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஆகையால் இந்த ராள்பண்ணை வருவதற்கான முழுமையான காரணம் ஒரு சில சுயநலம் கொண்ட அரசியல்வாதிகள் ஊடாக எங்களுடைய வாகர பிரதேசத்தினுடைய வளங்களை சூறையாடி எங்களுடைய வளங்களை அவர்கள் தங்களுடைய சுயகோ வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக வளங்களை விற்கப்படுகின்றது. இதால் ஏற்படுகின்ற தீமைகள் எங்களுடைய நிலங்கள் சதுப்பு நிலமாக காணப்படும், நன்னீர் இயற்கை மீன் உற்பத்திகள் அறவே இல்லாமல் போகக்கூடிய சூழல் இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய கண்டல் தாவரங்கள், இந்த கண்டல் தாவரங்களை அண்டி வாழ்கின்ற பறவைகள் விலங்குகள் கண்டல் தாவரங்கள் முற்றிலையும், அதாவது வாகர பிரதேசம் ஒரு அடர்த்தியான கண்டல் தாவரம் கொண்ட பிரதேசம், இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே ஒரு நிலப்பரப்பு கூடிய ஒரு பிரதேசம், இந்த பிரதேசத்திலே இவர்கள் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வளங்களை நசுக்கி இந்த ராள்பண்ணை என்ற போர்வையில் அவிருத்தி என்ற போர்வையில் இந்த ராள்பண்ணையை கொண்டு வருவதற்காக இவர்கள் திட்டமிட்டு நடத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆகையால் இதால் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பிரதேச மக்களுக்கு நன்மை பயக்கப் போகிறது இல்லை, நூற்றுக்கு நூறு தீமையான செயலைத்தான் அது அளிக்கும். அந்த வகையிலேயே எங்களுடைய வாகரை பிரதேசத்தை பொறுத்தளவில் இந்த 1100 ஹெக்டேகர் நிலப்பரப்பில் உள்ளடங்கப்படுகின்றது. எங்களுடைய 20,000 மேற்பட்ட கால்நடையினுடைய மேய்ச்சல் தரை அங்கு காணப்படுகின்றது. இந்த மேய்ச்சல் தரை ஒட்டுமொத்தமாக இந்த இலங்கை நாட்டுக்கே ஒரு கால்நடை பண்ணையாளர்கள் ஊடாக பாரி ஒரு அவிருத்தியை இன்றைக்கு கண்டு வருகின்ற நாடு கண்டு வருகின்ற சூழலில் எமது வாகர பிரதேசத்தில் இருக்கின்ற 20,000 மேற்பட்ட கால்நடைகளுடைய மேய்ச்சல் தரை அங்கு இல்லாமல் ஆக்கப்படுகின்றன. அதே அடிப்படையில் இந்த ராள்பண்ணுக்கு ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பில் கூட தான் எங்களுடைய கால்நடைகள், அதாவது எரோ மாடு என்று அழைக்கப்படுகின்ற மாடுகள் கண்டு போடக்கூடிய நிலமாகவே அங்கு காணப்படுகின்றது. அதே போன்று எங்களுடைய விவசாய நிலங்கள் இந்த ராள்பண்ணைக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்களுக்கு பாரிய அளவிலான நிலங்கள் அங்கு அகப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இதிலே எங்களுடைய மக்களுக்கு எந்த ஒரு பயனும் அளிக்காத அவிருத்தி என்ற போர்வையில் எங்களுடைய மக்களுடைய வளங்களை சுரண்டி எங்களுடைய மக்களுடைய இருப்பினை இல்லாதாக்குவதற்கான செயல்பாட்டிலேயே இவர்கள் இறங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, எங்களுடைய இந்த நாட்டில் பாரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது, பல்வேறு மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டங்கள் செய்யப்பட்டது. ஆனால் வாகரை பிரதேசத்தில் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் எங்களுடைய இயற்கை வளங்களை கொண்டு நாங்கள் எங்களுடைய அவிருத்தியை வளப்படுத்தி கொண்டு எங்களுடைய மாணவர்களை நாங்கள் கல்வியிலையும் எமது வாகர பிரதேசத்தை தற்போது நாங்கள் வளர்ச்சி அடைந்து வருகின்ற இந்த சூழலில் எங்களுடைய இந்த இயற்கை வளங்களை தயவு செய்து அளிக்கக்கூடாது என்பதை கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய மக்கள் அனைவரும் இதை விழிப்பாக இருக்க வேண்டும், இதற்கான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எந்த ஒரு இயற்கை சம்பந்தமான எங்களை வளங்களை சுரண்டவரும் எந்த ஒரு அதிகாரிகளையோ எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எங்களை மக்கள் அனுமதிக்கக்கூடாது. ஒரே அணியாக நின்று இதற்கான எதிர்ப்புகளை நாங்கள் காட்ட வேண்டும். இந்த எங்களுடைய வளங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் ஒப்படைக்க வேண்டியது ஒவ்வொரு நாட்டிலேயும் பிறந்த குடிமகனுக்கு அது கடமைப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் வலியுறுத்தி கொள்வதோடு இந்த வருகின்ற இந்த ராள்பண்ணை சம்பந்தமாக எங்களுக்கு இங்கே எங்களுடைய வளங்களை அளிக்கப்படுகின்ற எந்த ஒரு சம்பந்தமாகவும் அவிருத்தி என்ற போர்வையில் எங்களுக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை. ஆனால் வாகர பிரதேச மக்கள் நல்ல அவிருத்தியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், எங்கள் மக்களுக்கு ஏற்றவாறான அவிருத்தியை பார்க்கின்றோம். எங்களுடைய இயற்கை வளங்களை எங்களுடைய வயிற்றிலே அடிக்கக்கூடிய எந்த ஒரு அவிருத்தையும் நாங்கள் முற்று முதலையே நாங்கள் மறுத்து நிற்கிறோம் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அது மாத்திரமன்றி மிகப்பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது பெருகலாட்டி ஆண்டிய பிரதேசத்திலே பயிர் செய்கின்ற பயிற்சியாளர்களோட மிகப்பெரிய பிரச்சனை. வருடம் முழுவதும் குறைவின்றி ஓடிக்கொண்டிருக்கும் மகாபலியினுடைய கிளையாரான பெருகலாட்டின் மூலமாக முறையான நீர்க்கட்டமைப்பு ஏற்பாடுகள் இல்லாமையினால் வருடா வருடம் இம்மக்கள் செய்கின்ற பயிர்கள் பெருமளவிலே சேதமடைகிறது. இதனால் உவர்நீர் ஏறி பெருமளவான மக்களுடைய பயிர் நிலங்கள் முற்றுமுழுதாக நாசமடைவதனால் இதனால் உற்பத்தியாளர்கள் பெருமளவிலே பாதிக்கப்பட்டு நிற்கிறார்கள். இதற்கான முறையான நீர்க்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் பெருகல் ஆற்றை அண்டிய பிரதேசங்களை பயிர் செய்கின்ற ஏராளமான பயிற்சியாளர்கள் நன்மையோடு
இதனால் உள்ளூர் மரக்கறி உற்பத்தி மேம்படுவதற்கும் அதன் மூலம் வாழ்வாதாரம் மேம்படுவதற்குரிய வாய்ப்பாக இது அமையும் என்பது இம்மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனது பெயர் சித்திரவேல் உதயகுமார். நான் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெருகல் பாகர பிரதேசத்துக்குட்பட்ட பெருகல் கல்லறப்பு கிராமத்திலிருந்து காய்க்கின்றேன். தற்போது எமது கிராமமானது வெள்ளப்பெருக்கினால் மூழ்கி எமது கிராமத்தில் உள்ள அனைத்து விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது எமது கிராமத்தில் தற்போது 150 மேற்பட்ட குடும்பங்கள் விவசாயம் செய்து வருகிறார்கள். அதாவது இந்து எமது கல்லறப்பு கிராமத்தை சேர்ந்த 47 குடும்பங்கள் இதே இடத்தை பதிவு மேற்கொண்டு விவசாயம் செய்கிறாங்க. ஏனையவர்கள் மற்ற இடங்களிலிருந்து வந்து இந்த விவசாயம் செய்திருக்கிறார்கள். அவர்களும் தாராளம் மிகவும் கடுமையான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே எமது கிராமத்தில் கிட்டத்தட்ட ஜனவரி மாதத்திலிருந்து 10 வரும் வரைக்கும் வெள்ளம் வந்து எமது நிலங்களை விவசாய நிலங்களுக்கும் தண்ணி பிரச்சனையால் பாதிக்கப்படுறது. தற்போது இந்த வெள்ளம் வந்து கிட்டத்தட்ட எங்களோட இடத்துல 25,000 ஏக்கருக்கு மேலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனை வேறு எவரும் வந்து எங்களுக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நான் பல இடங்களுக்கும் எமது கிராம செயலாளராகவும் மற்ற ஆர்எஸ்சி ஊடாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறோம். தெரியப்படுத்தியும் இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த விவசாய அழிவுக்கான எந்த ஒரு ஏற்பாடுகளும் எங்களுக்கு நாம் பூர்த்தி செய்யப்பட தரவில்லை. எங்களுடைய தேவை இந்த விவசாய நிலத்தை வந்து நாங்கள் பலமாக்கி மேலும் நாங்கள் இந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து பாதிக்கப்படாமலுக்கு நாங்கள் தொடர்ந்தும் இந்த விவசாயத்தை மேற்கொண்டு எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் கந்தசாமி சாந்தி. நாங்கள் கல்லறப்பு கிராமத்தில் வசித்து வருகிறோம். நாங்கள் விவசாயம் செய்கிறோம். நாங்கள் விவசாயிகள். நாங்கள் இப்போ ஜனவரிலேருந்து தொடக்கமாக தொழில் செய்து போகக்குள்ள 5 உவர் நீர் உப்பு கடல் நீர் வந்து எங்களை பயிர் நிலங்களை எல்லாம் சேதப்படுத்துது. எனவே இந்த நிலங்களுக்கு எங்களால் இந்த இதை தடுக்கிறது எங்களால் முடியாது. எனவே இந்த நிறுவனமோ ஏதோ எங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. இந்த தொழில் எங்களுக்கு முன்னேற்றி நாங்கள் இந்த இடத்துல நல்லா எங்களை 150 குடும்பங்களும் தொழில் செய்து வாழணும் என்று சொன்னால் இந்த உவர் நீரை தடுக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டத்தை செய்தாரத்துக்கு இது நிறுவனமும் ஏதோ எங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று கேட்டு நிறைய செய்கிறேன். மாகரை பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் ஒவ்வொருவரின் கைகளிலும் இருக்கிறது. மாகரை பிரதேசத்திலே வாழ்கின்ற அப்பாவி மக்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கின்ற வகையிலே முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து திட்டங்களையும் அந்த பிரதேச மக்களுடன் அனைவரும் இணைந்து தடுக்க வேண்டும். இந்த மக்களின் இருப்பை கேள்விக்குறியாக்கின்ற வகையிலே சுற்றாடலை சூழலை அளிக்கின்ற விதத்திலே மேற்கொள்ளப்படுகின்ற அனைத்து திட்டங்களையும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமின்றி அந்த பிரதேச மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் செய்யக்கூடிய சாத்தியமான திட்டங்களை உடனடியாக செய்வதற்கும் சம்பந்தப்பட்ட தரப்புகள் முன்வர வேண்டும். அதனை விடுத்து மக்களுடைய இருப்பை கேள்விக்குறியாக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து திட்டங்களையும் பாகர் பிரதேச மக்களுடன் அனைவரும் இணைந்து அந்த மக்களுடைய எதிர்கால சந்ததிக்காகவும் அந்த மக்களுடைய ஏக்கங்களுக்காகவும் நாம் அனைவரும் கடன் போர்த்து செயற்படுவோம். பாகரை, இது வலி சுமந்த மண். இம்மண் வளம் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்புமாகும். நன்றி.